Hello friends, welcome to Nandu's Recipes. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரோல்டு ஓட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் மார்னிங் ரொம்ப ஏர்லியாக கிளம்புறவங்களுக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு ஈஸியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஓட்ஸ்லே 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், தென் ஸ்டீல் கட் ஓட்ஸ். நான் ட்ரூ எலமெண்ட்ஸ் பிராண்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஓட்ஸை பற்றி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் இது ஒரு ஹெல்த்தியான கிரெயின், நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த ஓட்ஸில் நிறைய ஃபைபர் அண்ட் நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன். ரொம்ப பழமையான பாரம்பரியமான மெத்தடில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுல தான் நமக்கு ரோல்டு ஓட்ஸ் கிடைக்கிது. இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இந்த ஓட்ஸை நம்ம மில்லட்ஸோட கம்பேர் பண்ணி நிறைய டிபேட்ஸ் இருந்தாலும் இந்த ஓட்ஸ்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஆர் டின்னராகவும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது முக்கியமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்க டைம் இல்லாத நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ், அது மாதிரி ரொம்ப அதிகமாக டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஏர்லியாக போகிறவங்கெல்லாம் இதை ரொம்பவே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நமக்கு இவ்வளோ நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்கிறதுனால இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நிறைய பொருட்கள் சேர்க்க போகிறேன், அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் சேர்க்க போகிறது எல்லாமே ரொம்ப ஹை நியூட்ரியன்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ப்ராடக்டாக தான் சேர்க்குறேன். இந்த ஓட்ஸுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதுக்கு தமிழில் ஆழி விதைகள்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கிது. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது, அது மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. இதில் உள்ள காம்பவுண்ட்ஸ் கேன்சர் செல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதிகமான அளவுலையும் இதை ப்ராசஸ் பண்ணி வச்சிடக்கூடாது, அதில் ஒரு ஆயில் கண்டென்ட் வந்துடும். இது மாதிரி கொஞ்சமான அளவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு தேவையான அளவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அது மாதிரி ஒரு ஆப்பிள் ஆர் எனி சீசனல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஆப்ரிகாட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி வெள்ளரி விதைகளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பம்ப்கின் சீட்ஸ் கிடச்சிதுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது மாதிரி நட்ஸ் உங்கள் ஆப்ஷன் தான், என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது சுருள் பட்டைத்தூள் எடுத்துக்கலாம், இதில் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை டீயாக கூட எடுத்துக்குவாங்க, அதில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சியா சீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது பார்க்க எள்ளு வித மாதிரி இல்லைன்னா துளசி வித மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸை இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. நட்ஸு உங்களுடைய ஆப்ஷன் தான், வால்நட்டு, பாதாம், என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நல்லா களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். இதை ஒரு தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணியோ அப்படி இல்லைன்னா இதை மாதிரி 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை மாதிரி செய்யும்போது இதில் உள்ள அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ரிமூவ் ஆகிடும். நம்ம நார்மலாக ரைஸையும் கிரைன்ஸையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை நல்லா களைஞ்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் நம்ம களையும் போதே அது ப்ராசஸ் ஆகிடும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற வெந்நீரை இதில் ஊற்றி ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறேன். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 hours இதை ஊற வச்சுட்டு அதை அப்படியே டைரெக்டாக கன்சியூம் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் நான் ஊற வச்சேன், ஒரு 3 hours கழித்து இந்த அளவுக்கு நல்ல மெஷி ஆகிடுச்சு. இப்போ இது குக் ஆகிடுச்சு, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு இன்னொரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 7 எடுத்த ஸ்கிம்டு மில்க் 1 கப் சேர்க்குறேன். இது பால் பிடிக்காதவங்க வெந்நீரை சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலும் இந்த ஓட்ஸும் சேர்த்தாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும்.
இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். முதல்ல பேரிச்சம்பளத்தை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக அதில் சேர்க்குறேன். ஸ்வீட்டுக்கு நான் இதை மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். பட் தேன் இதனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்காது, தேன் சேர்க்க வேண்டாம். அடுத்தது கொஞ்சம் வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பம்ப்கின் சீட்ஸ் கிடைச்சா அது பெஸ்ட் ஆப்ஷன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஆப்பிள், அப்படி இல்லைன்னா சீசனல் ஃபுட்ஸ் நீங்கள் மேங்கோ கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதில் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோலோடு சேருங்க, அதுதான் நல்லது. இப்போ நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்குறேன். முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா என்ன வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்தது ஆப்ரிகாட்டும் அத்திப்பழமும் சேர்க்குறேன். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக அரைஞ்சு அதோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள பொருட்கள் தான். இதை நீங்கள் மந்த்லி கிராசரிஸ் வாங்கும் போதே இதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஏற்கனவே தவாவில் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்குறேன். இதை கொஞ்சமாக மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பவுடர் ஃபார்ம்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் சியா சீட்ஸும் சேர்க்குறேன். இது மேலே கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கிற ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்பப்போ டைம் கிடைக்குதோ இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.